Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the bank nifty movement in the video. Like button, subscribe. Friends, channel description la telegram link kuduthirukken adula regular ah market updates post pannuva idu therinjikka nama telegram group la join pannikonga adhe maadhiri nama channel la neenga support pandra maari irundhuna join button press panni membership la join pannikonga friends ipa naalayoda movement eppadi irukku nu paakkadhukku munadi இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 44,837 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 44,888, ஹை பார்த்தீங்கன்னா 45,096, லோ பார்த்தீங்கன்னா 44,817, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 44,964 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 44,964 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 126 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு கிளியராக தெரியும், பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மூவில் இருந்தது, நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் மூவில் இருந்தது. ஓகே, டோட்டலாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். நேற்றும் இதே மாதிரி தான் நடந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேற்று வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருந்தது, பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவாக மூவ் ஆகிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருந்தது, நிஃப்டி வந்து நெகட்டிவாக இப்படி ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டோட்டலாக வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சைட்வே மூமெண்டம் தான் மேக்ஸிமம் அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏழியராக சொன்ன மாதிரி தான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் 45,096 வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு டவுன் வந்து கிட்டத்தட்ட 44,860 வரைக்கும் இறங்கிட்டு கடைசியாக முடிஞ்சது 964, அதாவது 44,964 க்ளோஸ் ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம நேற்று வீடியோவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோன்னா 45,017ன்றது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,600 சொல்லியிருந்தேன். பட் என்னாச்சு, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த 45,096 வரைக்கும் போச்சு. நம்ம கொடுத்துருந்தது என்னது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 45,017 கொடுத்துருந்தோம். இது 96 வரைக்கும் இறங்கினது, அங்கேருந்து இறங்கினது தான் டோட்டலாக டவுன் ஃபால். நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்து கிட்டத்தட்ட 44,817 வரைக்கும் கீழே இறங்குச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த ரிவர்சலில், அதாவது நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆகி இறங்கும் போது நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்டம் தான், அதாவது அந்த ஒரு 200 பாயிண்ட் மூமெண்டம்லே தான் இருந்தது. அந்த 44,800 இந்த 850 இங்கேருந்து இங்கே நான் திருப்பி அழகாக வரைஞ்சு கட்டுறவங்களுக்கு, அதாவது 44,850 45,010-20 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மூமெண்ட்டு தான் இருந்தது. ஸோ இனிஷியல் பிரேக் அவுட்டில் நீங்கள் புட்டோ செல்லோ எடுத்திருந்தால் தான், நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இந்த 11:30 மேலே மூமெண்ட் வந்து டோட்டலாக வந்து சைட்வே மூமெண்டம்லேயே தான் இருந்தது. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அதாவது மார்னிங் ட்ரேடில் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம், பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சைட்வே மூமெண்டம் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே பண்ணியிருந்தாலும் டோட்டலாக வந்து அந்த சைட்வே மூமெண்டம்னால உங்களோட ப்ரீமியம் தான் வந்து எரோடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்டமில் தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 45,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. டவுன் சைடு பார்த்திங்கன்னா 44,800 லெவல், இந்த ரேஞ்சிலேயே தான் டோட்டலாக வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ரேஞ்சிலேயே தான் பேங்க் நிஃப்டி டோட்டலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். நீங்கள் பார்த்தாலே தெரியுது நம்ம கொடுத்துருந்தது என்னது 45,070, இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் மேலே ஏறிட்டு அப்படி இருந்தாலும் சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அதாவது ரெசிஸ்டன்ட் ஒன்று என்ன 45,070 லெவல் வந்து இந்த
இந்த 45,017 லெவலே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 45,360 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து அப்சைடு, 300 290 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பிரேக் ஆகிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. இந்த இடம் இந்த 45,017 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்குது. அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த 45,094 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதால் அதுக்கு மேலே போக முடியுமோ அங்கேருந்து இறங்கினா தான் திருப்பி கீழே வரைக்கும் 813 வரைக்கும் இறங்கிருச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட்டு. நாளைக்கு என்ன டேட் பார்த்திங்கன்னா 9/8/23. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 45,070 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி 45,360 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் கிட்டத்தட்ட 290 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட் நம்ம வந்து ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்த பிரேக் ஆகலை. அதாவது இந்த 44,800 லெவலில் வந்து பிரேக் ஆகலை. என்ன தான் இறங்கினாலும் அந்த 810-820 அந்த ரேஞ்சிலேருந்தே வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து திருப்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த 45,080 அந்த லெவல் வரைக்கும் போகுது. ஸோ நாளைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நம்ம 44,800 லெவல் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடம் இந்த இடம் வந்து இவர் இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ரொம்ப இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இறங்கினா இது வரைக்கும் இறங்க முடியும். அதாவது 44,570 இந்த இடம் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 580 இந்த இடம் வரைக்கும் இந்த கேண்டோட அப் ரெண்டு வந்து கிரீன் 44,580 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 44,800 எதனால் நம்ம வச்சுருக்கோன்ட்டு நான் சொல்லிட்டேன். பாஸ்ட் 2-3 டேஸ் வந்து அந்த 800 சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே இறங்கவே இல்லை. ஸோ 44,800 வந்து நாளைக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே பார்த்திங்கன்னா 44,580 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண வேண்டிய போது பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 45,070 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 44,800 வந்து ஒரு க்ரூஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 44,800 வந்து க்ரூஷியல் லெவல். அதை வாட்ச் பண்ணுங்கள், அங்கே ஸ்டேபிளாக இருந்து ரிவர்சல் எடுக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து வந்தாலும் ஒரு 200-220 பாயிண்ட் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.